பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கடந்த சில வருடங்களாகவே பல்கலைக்கழக மாணவிகளுக்கும் பெண் ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகின்றது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகளில் புகாரிட்டுள்ளோம், ஆனாலும் நிலைமைகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக இல்லை. நேருக்கு சில விசாரணைகள் இடம்பெற்ற பொழுதிலும் இந்த விசாரணைகள் இழுத்தடித்து காலதாமதங்கள் இடம்பெறுவதை எல்லோரும் அறிவார்கள். கடந்த வாரம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற நிர்வாக அதிகாரிகள் இருவர், அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸில் அங்கு பணிபுரிந்த பெண்ணொருவரோடு தவறாக நடத்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரெண்டு தினங்கள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றதன் பின்னர் அந்த ரெண்டாவது தினம் அந்த பெண் உடனடியாகவே தன்னுடைய உதவி பதிவாளர் மூலமாக, தன்னுடைய மேலாளர் மூலமாக பதிவாளருக்கு நேரடியாக முறைப்பாடு செய்திருந்த பொழுதிலும், ஒரு வாரம் கடந்த நிலையிலும் பதிவாளர் எந்த விதமான நடவடிக்கையும் ஈடுபடவில்லை. அந்த கெஸ்ட் ஹவுஸில், அந்த விருந்தினர் விடுதியில் அதுக்கு பொறுப்பாக காவலில் இருந்த வெளியே தனியார் துறையைச் சேர்ந்த பாதுகாப்பு ஊழியர் ஒருவரை மாத்திரம் இடமாற்றி, அங்கு பல்கலைக்கழக பாதுகாப்பு ஊழியரை பணிக்கமர்த்தியது மாத்திரம்தான் பதிவாளர் மேற்கொண்ட நடத்தை. இது என்ன விடயத்தை காட்டுகிறது என்றால், இவ்வாறான துன் நடத்தைகளில் ஈடுபடுபவர்களுக்கு பதிவாளர்களும் உடந்தையாக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த சம்பவம் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இதன் பின்னர் கடந்த புதன்கிழமை நாங்கள் இந்த சம்பவம் பற்றி புகாரிட்ட பொழுதிலும், துணைவேந்தருக்கும் பதிவாளருக்கும் புகாரிட்ட பொழுதிலும் தொடர்ந்தும் நடவடிக்கை எதுவும் இல்லை. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிர்வாக அதிகாரி தன்னை இடமாற்றம் செய்து தருமாறு கேட்டிருந்தார். அந்த இடமாற்ற விண்ணப்பம் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலும், அவருக்கு பதிலாக ஒருவர் நியமனத்துக்கு வராத நிலையில் அவருடைய இடமாற்றம் நிறுத்தப்பட்டிருந்தது. அவருடைய இடமாற்றம் இன்னொருவர் பணிக்கு வந்தால் மாத்திரமே வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அவர் விரும்பியவாறு அவருக்கு இடமாற்றம் அளித்துவிட்டு அதுதான் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை என எமது பல்கலைக்கழக நிர்வாகம் கூறி வருகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் இதற்கு முன்னரும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் கல்விசாரா ஊழியர்களை பொறுத்தவரையில் இதுதான் இந்த பல்கலைக்கழகத்தில் கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கின்றோம். இதன் காரணமாகத்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருவதோடு, இதற்கு உடந்தையாக காணப்பட்ட பதிவாளர் அவர் மீது நாங்கள் பல தடவைகளில் பல புகார்களை கூறியிருக்கின்றோம். ஆனால் அவர் மீது எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இனிமேல் அவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக கல்விசாரா ஊழியர்களின் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். இது உண்மையிலேயே பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, பெண் ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, பெண் மாணவிகளுக்கும் நாங்கள் செய்கின்ற ஒரு கடமையாகவே கருதி இன்றைய போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இது தொடர்பாக நிர்வாகம் உறுதியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதுவரையில் எங்களை துணைவேந்தரோ பதிவாளரோ இன்றைய தினம் சந்திக்கவில்லை. அவர்கள் சார்பில் சிலர் எங்களுடன் உரையாடுகிறார்களே ஒழிய, எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அவர்களால் எந்த விதமான தீர்மானமான பதிலையும் இதுவரை வழங்க முடியாத சூழ்நிலையே காணப்படுகின்றது. நடந்துகளை இங்குவா பண்ணியிருக்கிறார், அதை எனக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார். பிறகு அந்த குறிப்பிட்ட ஆளை கூப்பிட்டு நாங்கள் கதைச்சு அவர் ரிட்டனில் தேர்ஸ்டேல எட்டு வந்துருக்குறார். தேர்ஸ்டே வெனிஸ்டே வெனிஸ்டே வெனிஸ்டேல எட்டு வந்துருக்குறா. அதுக்கான ஆக்ஷனால் நாங்கள் எடுத்துட்டுருக்குறோம். அதே இவே உடனடியாக ஆக்ஷன் எடுக்கின்றால் நாங்கள் எங்கள்கிட்ட எங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குதானே, அதன்படி நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு இங்குவா வண்டித்தான் ஆக்ஷன் எடுக்கலாம். மற்றும்படி ஒன்றும் செய்யலாம். அந்த சம்பவத்தை சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து ரான்சரில் போயிட்டு போகிறாரும் போயில்லை, அவருக்கு அவர் ஃபிஃப்டீன் மட்டும் நிற்பார். ஃபிஃப்டீன் தான் அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபரில் போகிறார். அவர் முதலே ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டு முதலே வந்த ட்ரான்ஸ்ஃபர். அப்போ சார், இப்போ நீங்கள் இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்குள்ளே அமைச்சிக்கிறீங்க சார். ஓ, எத்தனை பேர் கொண்டா சார்? மூன்று பேர். பட் அவை இப்போ இங்கே இல்லைன்னு கேள்வி பண்ண, இருபது 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 ரூபா தப்பிச்சுட்டுமா? தப்பிச்சில்ல, அவங்க இப்போ லீவில் போயிருக்கிறாங்க. அப்படியா? அதாவது எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக அந்த நிர்வாக பிரிவுக்குரிய ஒரு பொறுப்பாளர் வந்து பெண் இதுதானே, அப்போ அதனால் இப்படி ஒரு பெண்ணுக்கு முறைகேடான முறையில் நடந்த என்று சொல்லி ஒரு பெண் ஊழியர் வந்து முறைப்பாடு விட்டது அந்த பெண் அதிகாரிக்கு தான் சொன்னது. அப்போ அதால்
எனக்கு அந்த அதிகாரி அதாவது உதவி பதிவாளர் என்கிட்ட வந்து கதைச்சார், எனக்கு இன்டர்காம் மூலம் தொடர்பு உண்டு, இப்படி ஒன்று இந்த பிள்ளை வந்து ஒரு முறைப்பாடு விடுது. அப்போ நான் ஒரு அரை மணி நேரம் தலை அந்த பிள்ளையையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பிள்ளைகிட்ட பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த எனக்கு முன்னால் உதவி பதிவாளர் அந்த பிள்ளைகிட்ட சொல்ல சொல்லி சொன்னார். சொல்ல சொல்லி சொல்ல அந்த விஷயத்தில் நான் சில விஷயங்களை அதுக்குள்ளே இருந்து உண்மையாக நடந்ததா நடக்கலையா இதை இவ்வாறு ஹேண்டில் பண்ணணுமன்றது சில விஷயங்களை முடிவெடுத்தேன். நான் ரெண்டு மூன்று கேள்விகள் கேட்டேன். ஒரு பெண்ணிட்ட இந்த அளவுக்கு நாங்கள் கேள்வி கேட்கலாம்ன்றது எங்களுக்கு ஒரு பண்பாடும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு வரமுறையும் இருக்குது. அதுக்காக நான் சில கேள்விகளை மிகவும் ஒரு நாசுக்காகவும் சில விஷயங்களையும் ஒரு பெண்ணுட சாட்சியத்துக்கு முன்னால் தான் அந்த விஷயங்களையும் கேட்டேன். அப்போ இதை நாங்கள் சரியான முறையில் ஒரு பக்குவமாகவும் ஒரு எங்களுடைய சமூகத்து பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த பெண்ணுட நலன்கள் நாங்கள் ஒரு பக்குவம் இல்லாத நிலையில் இதை ஹேண்டில் பண்ணுறதால வர்ற விளைவுகளை நாங்கள் தடுக்கிற மாதிரி நாங்கள் சரியான முறையில் இதை செய்ய வேணுமென்ற ஒரு இது ஒன்று இருந்தது. அதை நானும் உதவி பதிவாளரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த விஷயங்களில் எங்களுக்கு இந்த பிள்ளை கொடுத்த முறைப்பாட்டில் உண்மைத்தன்மை இது என்ன மாதிரி இருக்கும், இதெண்ட ஆளாடங்கள் இதில் எந்த அளவு சீரியஸான விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இதை பற்றி அவர்கிட்ட திருப்பி நான் சில விஷயங்களை உதவி பதிவாளர்கிட்ட கேட்டு உடனடியாக இந்த விஷயத்தை நான் எங்களுடைய துணைவேந்தர் ஐயா அவர்கள்ட்ட நாங்கள் இதை தெரியப்படுத்தி விட்டு என்னுடைய அளவுக்கில் நான் செய்யக்கூடிய சில முடிவுகளை நான் எடுத்தேன். முதலாவதாக அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து தனியார் பாதுகாப்பு சேவை தான் கடமையில் இருந்தேன். அப்போ தனியார் பாதுகாப்பு சேவையில் இருக்கிற ஆட்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு ரீதியான ஒரு விஷயத்தை சரியான முறையில் கையாளுகிறார்களான்ற ஒரு சந்தேகம் எனக்கு அந்த அதிருப்தி ஒன்று உடனே ஏற்பட்டதால் எங்களுடைய பாதுகாப்பு அதாவது பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகத்தர்களில் நாங்கள் கூப்பிட்டு அந்த பிரதம பாதுகாப்பு அதிகாரிகிட்ட கூப்பிட்டு விஷயத்தை நான் சொன்னேன். ஏனென்றால் அவங்களுக்கு ஏன் இந்த விஷயம் உடனே நடக்கணுமன்றதை வந்து அவர்களுக்கும் சில விஷயங்கள் தெரியணுமன்றபடி அந்த விஷயத்தையே நான் சொன்னேன். இப்படி நடந்திருக்கிறதாக கேள்விப்படுறேன், நீங்கள் உங்கள்கிட்ட உங்களை நான் அங்கே போட்டால் அதுக்குரிய முறையில் நீங்கள் பாதுகாப்பு இதெல்லாம் செய்யுங்க, பதிவுகளை மேற்கொள்ளுங்க, யார் வராங்க யார் போகிறாங்க இந்த டைமுக்கு வராங்க இந்த டைம் போகிறாங்க இப்படி சம்பவங்கள் நடக்குதான்றதை வந்து எனக்கும் நிர்வாகத்துக்கும் விசிக்கும் மற்றவர்களுக்கும் உடனடியாக உங்கள்கிட்ட இருந்து வரும் இன்ஃபர்மேஷன். இப்போ இவ்வளோ தனியார் பாதுகாப்பு சேவையிலேருந்து எங்கள்கிட்ட ஒன்று வரையில தானே, அப்போ அதை அது ஒரு பெரிய ஒரு வெற்றிடமாக எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த இதை ஒன்று செய்து அப்போ அதை உடனே செய்துட்டு அந்த பிள்ளையை நான் கூப்பிட்டு நான் கூப்பிடையில அந்த அண்டைக்கு வந்த அண்டே நாங்கள் உடனடியாக அவங்கள்ட்ட முடிவு சொன்னேன்னா நீங்கள் இனிமேல் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லிட்டு நான் உதவி பதிவாளர்கிட்ட நான் சொன்னேன் இந்த இனிமேல் நீங்கள் அந்த பிள்ளையை அங்கே அனுப்ப வேண்டாம், அப்போ உங்களோட ஆஃபீஸில் வச்சு சில வேலையில் கொடுங்க, நாங்கள் அதுக்கு பிறகு என்ன மேற்கொண்டு என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் பிறகு யோசிக்கலாம் என்று சொல்லி நான் அவங்கள்ட்ட அந்த விஷயம். இப்போ இது வந்து என்னுடைய நான் டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் சில விஷயங்களை அப்படியான சில விஷயங்களை செய்தேன். அதுக்கு பிறகு துணை வேந்தர் ஐயாட்ட இந்த விஷயங்களை நான் செய்த விஷயங்களையும் சொல்லி அவருக்கும் சில இதுகளையும் சொன்னேன். அதாவது இந்த இதுக்கு இன்குவாரி கமிட்டி ஒன்று போடணும், இதுக்கு ஜெண்டர் பேஸ்டு அதாவது பாலியல் தொடர்பான வன்முறைகள் தொடர்பான ஒரு அலகு கொண்டு பல்கலைக்கழகத்தில் இப்போ புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் அதுக்குள்ளால் தான் இந்த விஷயங்களை நாங்கள் கையாள வேணும், அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் சார் சொல்லி அவரோட அந்த விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இப்போ இது வந்து வியாழன். அதுக்கு பிறகு திங்கக்கிழமை நான் என்னுடைய தனிப்பட்ட விடுப்பில் நான் நின்றுட்டேன். செவ்வாய்க்கிழமையும் லீவு. புதன்கிழமை நான் இந்த விஷயங்களை வீச்சியோடு திருப்பி நாங்கள் கழிச்சது. அதே நேரத்தில் உதவி பதிவாளரோடையும் என்ன விஷயங்கள் இது நடக்குதுன்ற நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த பிள்ளைகிட்ட நீங்கள் என்ன மாதிரி இப்போ இருக்குது இந்த விஷயங்கள் வேறு என்ன அறிஞ்சிக்கலான்றதை பற்றியும் நாங்கள் அறிஞ்சு கொண்டிருந்தேன். இது அறிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது பிறகு நான் விசியோட வேறு ஒரு விஷயமாகவும் நாங்கள் கழிச்சு கொண்டுட்டு வெளியில் வரையிக்க இந்த யூனியன் என்று சொல்லப்படுகின்ற சில பேர் அந்த மூன்று பேரும் விசியை சந்திக்க அதில் வந்தேன். அப்போ நான் விசியை சந்திக்கிறார்கள் என்னட்டு நான் வெளியில் வரையிக்க என்னட்டு அவர்கள் தேவைத்தான் கேட்டவங்க நீங்களும் இந்த விஷயத்துக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் துணைவேந்தரோடு நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கு நீங்களும் இருக்க அந்த இடத்துல இருந்தானே இல்லாமல் சொல்லி
அதெல்லாம் வந்து அப்போ அந்த இடத்துல அவர்கள் வந்த இடத்துல விஷயங்களை நாங்கள் சொன்னாங்க. விசேஷியாக சொன்னார், நாங்கள் இன்குவாரி போடுறதுக்கு நாங்கள் முடிவெடுத்துருக்கோம், இன்குவாரி நடக்கும், ஆனால் இந்த விஷயத்தில் பெண் சார்ந்த விஷயங்களில் எங்களை எழுத்து மூலம் எங்கள்கிட்ட என்ன தெரியலை, அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேணும், ஆனால் நான் இன்குவாரி போடுறேன்டா எழுத்து மூலமான ஒரு முறைப்பாடோடு கட்டாயம் தேவைப்படும் அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார்கள், அந்த முறைப்பாட்டை நாங்கள் வாங்கித்தாரோம் என்று சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் அவர்களே டைப் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட சைனை வாங்கி லெட்டர்